ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் ஹேமவர்தனே. உணவே மருந்து அப்படின்ற டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் அறுசுவை உணவுகள். அறுசுவை அப்படின்னா துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, உவர்ப்பு. அறுசுவை அப்படின்றது நாக்கு அறியக்கூடிய ஆறு வகையான சுவைகளை தான் குறிக்குது. உடலானது இரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, நரம்பு, மூளை ஆகிய ஏழு முக்கிய தாதுக்களை கொண்டதாக இருக்கும். அதனால் உடலை வந்துட்டு யாக்கை அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏழாவது தாதுவான மூளை சரிவர இயங்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் ஆறு தாதுக்கள் வந்துட்டு தகுந்த அளவில் இருக்கிறது அவசியம். அதுக்கு நம்ம அறுசுவை உணவுகளை சரியான அளவில் எடுத்துக்கணும். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இனிப்பு தசையை வளர்க்கிறது, புளிப்பு கொழுப்பினை வழங்குகிறது, கார்ப்பு எலும்புகளை வளர்க்கிறது, உவர்ப்பு உமிழ்நீரை சுரக்க செய்கிறது, துவர்ப்பு இரத்தத்தை பெருக்குகிறது, கசப்பு நரம்புகளை பலப்படுத்துகிறது. அப்போது இந்த அறுசுவை உணவுகளை நம்ம சரியாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஏன் நோய் வரப்போகுது, ஏன் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் வரப்போகுது? நம்ம சரியான அளவில் அறுசுவை உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சுச்சுவேஷனே வராது. மனிதனோட அடிப்படை தேவைகளில் முதன்மையானது உணவு. தமிழர் மருத்துவத்தில் உணவு அப்படின்றது அனைத்து நோய்களுமே தீர்க்கக்கூடிய சஞ்சீவி மருந்தாக கருதப்படுது. இன்று சமையல் முறைகள் நாட்டுக்கு நாடு, மாநிலத்திற்கு மாநிலம், மாவட்டத்துக்கு மாவட்டம்னு வேறுபடுது. உணவகங்களும் பெருகி இருக்குது. சத்துக்காக இல்லாமல் சுவைக்காக சாப்பிடக்கூடிய நடைமுறை இங்கே அதிகமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் உணவே மருந்து அப்படின்ற நிலை மாறி மருந்தே உணவு அப்படின்ற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். திருக்குறளில் மருந்து என்னும் அதிகாரத்தில் உணவே மருந்தாகும் தன்மையை திருவள்ளுவர் தெளிவாக எடுத்துரைத்தார். உண்ட உணவு செரித்த பின்னரே மீண்டும் உண்ண வேண்டும் என்பது தமிழர் மருத்துவம் கூறுகிறது. மருந்தென வேண்டாமம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்பது திருவள்ளுவர் வாக்கு. உணவே மருந்து அப்படின்றதில் ஒரு சின்ன சின்ன காய்கறியிலிருந்து கீரைகள் வரைக்கும் எல்லாத்துலேயுமே, ஒவ்வொரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னாலும் எல்லாத்துலேயுமே ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தண்ணீரும் மருந்தே. தண்ணீரில் என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே டவுட் இருக்கலாம். நீரின்று அமையாது உலகு என்பது வள்ளுவம். இயற்கை உணவுப் பொருளில் நீர் இல்லாத உணவே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா வகையான உணவுப் பொருட்களுமே விளையிறதுக்கு காரணமாக இருக்கிறது நீர் தான். உண்ட உணவு குருதியோட கலப்பதற்கும், குருதி வந்துட்டு தூய்மை அடைவதற்கும், உடலில் உள்ள கழிவுப் பொருட்கள் வெளியேறுவதற்கும் நீர் வந்துட்டு இன்றியமையாததாக இருக்குது. எனவே நீரை தேவைக்கேற்ப குடிப்பது உடலுக்கு நல்லது. உணவு உண்ணும்போது இடையில நீர் குடித்தல் கூடாது. உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்க, உறுப்புகள் சரியாக இயங்க, சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்துக்குன்னு தினசரி நம்ம குறிப்பிட்ட அளவு நீரை எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியமானதாக இருக்குது. தற்போதைய காலம், அதாவது வெயில் காலத்தில் தாகத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கூல்ட்ரிங்க்ஸு ஜூஸ்னு நிறைய குடிக்கிறோம். கூல்ட்ரிங்க்ஸ் உடலுக்கு நல்லதா? கிடையாது. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக இளநீர், நுங்கு, ஃப்ரெஷ் ஜூஸஸ்னு உடலுக்கு சத்தானதாக நம்ம குடிக்கலாம். வெயில் காலத்தில் உடம்பை டீஹைட்ரேட் ஆக விடாமல் நிறைய தண்ணி குடித்து நம்ம உடம்பை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு நோயும் இல்லாமல் நம்ம உடலை நம்ம பார்த்துக்கலாம். இப்படி தண்ணி நம்ம ஒழுங்காக குடிக்கிறது மூலயமாவே நம்ம உடலில் எந்த நோயும் இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். எனவே எல்லாரும் நல்லா தண்ணி குடிங்க. வெயில் காலத்தில் நிறைய தண்ணி குடித்து உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உணவே மருந்து அப்படின்ற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹேமவர்.